ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, முதல்ல பொது ஒரு விஷயத்தை பார்த்துறோம், அடுத்தது செயலுக்கு போயிடலாம். நாம் முதல் நல்லவங்களாக இருக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்ம நிலைமைக்காக இப்படி நாங்கள் இதை மாற்றிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு கெட்டத்தன்மைக்குள்ளே புகுந்துட்டேன் அப்படிங்கிறது உங்களை நியாயப்படுத்திக்கிறது நியாயமல்ல. நாம் நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்துருக்குறோமா அப்படின்னு கேள்வி கேட்டால், அதில் நாம் செய்யலைனாலும் ஊருக்குள்ளே இல்லாததான் செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டாலும் நல்லதல்ல. இது என்ன, எதுக்காக இதை சொல்ல வரணும்? இப்படி மாறுந்துட்டால் வெற்றி பெற முடியலை, கடவுளும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறதே இல்லை. நீங்கள் பல சில புராணங்கள் இதிகாசங்கள் தவிர்த்து நிறைய வெற்றி பெற்ற மனிதர்களை பாருங்கள். யாரோ ஒருத்தர் விதிவிலக்கு இருக்கலாம், அவங்களெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். நிறைய பேர்த்த பாருங்கள், அதில் நீங்கள் உங்களுக்கு மேற்கோள் எடுத்துக்கோங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை நகரில் ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய செல்வந்தர். அவருக்கு 4 பசங்க. இந்த 4 பசங்க பார்த்திங்கனாக்கா, அவர் இறந்துட்டதுக்கப்புறம் அளவு கடந்த சொத்து. இன்றைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன சேர்த்து வைத்திருந்தாலும் நீ எனக்கு என்ன சேர்த்து வச்சுட்ட அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அவர் சேர்த்து வைக்கலன்னா கூட அப்பாவை நாம் காப்பாற்றலாங்கிற எண்ணம் கொண்டவர்கள் குறைந்து போயிட்டாங்க. அப்படி எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்றாங்க. எனக்கு நீ என்ன சேர்த்து வச்சுட்ட அப்படின்னு கேட்குறவங்க அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறவே இல்லை. அதே போல் அப்பாவுடைய தகுதிக்கு மீறி கூட குழந்தைகளுக்கு ஒரு சில நிறைய பேர் கூட செய்கிறாங்க. செஞ்சாலும் கூட இது நம்ம தகுதிக்கு மீறி நம்ம அப்பா செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்காம வேறு யாரோ எதுவோ பெருசாக செஞ்சதை, இப்போ ஒரு பேச்சுக்கு அப்படின்னா அப்பாவுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும், இந்த தகுதி மீறி பையனுக்கு இந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துடலாம், இதில் நம்ம வச்சுருக்கிற சொத்தை கூட இழக்கலாம் அல்லது நம்மளை உருக்கிக்கலான்னு செஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ இவன் இந்த பையன் ப்ளஸ் டூவில் படிக்கிற பையன், இவனுடைய சக மாணவர் அதை விட ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்துருக்கலாம், அவங்களுடைய தன்மை அதுவாக கூட இருந்திருக்கலாம், வசதி இருக்கலாம். அதை நினச்சிக்கிட்டே என்ன அவனை மாதிரியே நீ செஞ்சிட்ட, இதை நம்ம பெருசாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்கள நினைக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்பா நம்ம தகுதியை மீறி செஞ்சார் அப்படின்னு நினைக்கிறது இல்லாத அதை கம்பேர் பண்ணி இவங்க பெற்றோர்களை மோசமாக நினச்சி பெற்றோர்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் இவங்க வாழ்க்கையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இன்னொன்று நினைக்கிறேன், நம்மளுக்கு தலைவிதி இது தான் அப்படின்னா அது தானே நடக்கும். மற்றவங்களை எதுக்குமே கம்பேர் பண்ணுறது சரியில்லை இல்லையா. பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இல்லாதவன் ஒரு அருமையான மனைவி வாய்ச்சி நல்ல இடத்த பிடிச்சிட்றான், ரொம்ப நல்லவன் ஒரு மோசமான மனைவியை வாய்ச்சி கெட்டதை போயிடுறான், ஒரு அருமையான பெண் நல்ல பையன் கிடச்சி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாழ்கிற இழப்பை இழந்துட்டு அந்த நல்ல பெண்ணுக்கு மோசமான கணவன் கிடைக்கிறான், மோசமான பெண்ணுக்கு நல்ல கணவன் கிடைக்கிறான். இதெல்லாம் விதியின் செயல்பாடுகள், அவங்கவுங்க முன்ஜென்மம் இல்லையா. இதையெல்லாம் உணராமல் பார்த்திங்கன்னா என்னமோ இவங்க நினச்சது நடக்கலை, பரவாயில்ல நம்மளுக்கு இந்த கல்வியை கொடுத்துருக்கார் நம்ம அப்பா, இப்படி செஞ்சார் அவரை நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்காம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையை சின்ன பின்ன ஆக்கிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கோவையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார், ஓரளவுக்கு சிறப்பு சொத்துக்களை வைத்திருக்கார். அவர் இறந்த விட்டே அந்த நால்வரும் பார்த்திங்கனாக்கா நிறைய இடத்துல நடக்கிற மாதிரிலாம் இல்லாத இறந்துட்டார், எனக்கு இந்த இடத்துல சொத்து கொடு, எனக்கு இந்த இடத்துல கொடு, எனக்கு மிகுதியாக கொடுன்னு இந்த சண்டையெல்லாம் போட்டுக்காமல் சொத்தை 5 பிரித்து இந்த 5 ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து 1 பங்கு சொத்து, 4 பேர் தான் இருக்காங்க, 5 பிரித்தாங்க. இதை கல்வி நிறுவனமாக உருவாக்கணும். இந்த கல்வி நிறுவனம் உருவாக்குறது மட்டும் அல்லாமல் இந்த கல்வி நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குடையதாக வரணும்,
இதில் அவங்க அப்பா பேர் பிரதிபலிக்கணும்ன்ட்டு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கேட்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது, இதை சொல்லும்போதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நாலு பேருடைய கருத்தும் ஒருமித்து இருந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் பார்த்திங்கன்னாக்கா அந்த ஒரு நிறுவனம் உருவாக்கணுங்கிறது எந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எந்த மாதிரி நிறுவனம் தேர்ந்தெடுத்தாலும் அவங்க எண்ணங்கள் பாருங்கள் அது ரொம்ப பெருசாக வரணும்னு நினச்சது அதை விட பெருசாக இருந்திருக்கு. அதை விட அந்த நிறுவனம் பெரிய லெவலில் செயல்பட்டு சிறப்பாக செயல்படுறதில் அவங்க அப்பா பேர் பிரதிபலிக்கணும்னு நினச்சிருக்காங்க இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி சின்ன சொத்தாக இருந்தாலும் பெரிய சொத்தாக இருந்தாலும் அதை அடையணும், அல்லது இந்த சொத்தை வச்சுருந்து நான் என்ன பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று செஞ்சு இழந்து பரிதவிப்புக்கு ஆளாகிறவங்க தானே நிறைய. இதில் இவ்வளோ பெரிய மாதிரி ஒரு நல்ல இதை அப்படியே செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இது யாருன்னு கேட்டால் கோயம்புத்தூர் பிஎஸ்டி கல்லூரி தான். நீங்கள் அப்படியே விசாரித்து பாருங்கள், ஒன்று ரெண்டு அங்கே தப்பு நடக்கலாம், ஆனால் மிகுதியானது என்ன அப்படின்னு பார்த்தா சிறந்த பேர் எடுத்திருக்கு. அந்த சிறந்த பேரை பூரா அவங்க அப்பாவுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்களுடைய எல்லா விஷய செயல்பாடுகளும் அந்த கல்லூரி நல்ல இடத்தை பிடிக்கணும், மாணவர்கள் அங்கே சிறப்புற்று வாழணும்னு சொல்லலாம். நூற்றில் ஒன்று ரெண்டு கெட்டு போயிடுதுங்கிறத விட்டுருங்க, அங்கே படிச்சுட்டாவே நல்ல வேலை, அங்கே படித்தாவே படிக்கிறவன் தகுதியானவன், இப்படி எத்தனை வகை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், சிறப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ அவங்க அப்பா அப்படி இருந்தாரா அப்படிங்கிறத மேற்கோள் காட்டாமல் நம்மளும் நம்மளால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்லதை பண்ணலாம், நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் நினைக்கிறாங்க. இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு அத்தனை பெரிய வெற்றிகள் கிடைச்சதுக்கு இவங்க எண்ணமே கூட காரணமாக இருந்திருக்கலாம் இல்லையா. அவங்க அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு தானே நினச்சிருக்காங்க, அந்த சொத்தை நம்ம அனுபவிக்கணும், நம்மளுக்கு என்ன போகுது அப்படின்னு அவங்க நினைக்கலையே. அதே போல் பார்த்திங்கன்னா அப்பா வீட்டதுலேருந்து என்ன நம்ம நிறையா சம்பாரித்து மோசமான தன்மையில் சம்பாதிக்கணும்னு நினைக்கலையே. அப்போ மோசமான தன்மைகள் வெற்றி பெறுவதில்லை அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இல்லைங்களா. அப்போ நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்பா அம்மா என்ன விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத விட்டுருங்க, நாம் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு நினைங்க. அதே போல் அப்பா அம்மா செஞ்சதில் நம்மளுக்கு குறையாக இருக்குதுன்னே நினைக்காதீங்க. பார்த்திங்கன்னா யாரோ ஒரு அப்பா அம்மா தவறு செய்கிறாங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்லிடக்கூடாது, நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்படி செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு நினைங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் விதினா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைங்க. நம்ம செய்யலையே தினசரி செய்யலை நீங்கள் நோட் பண்ணுங்கள், அவரவர்களது முன்ஜென்ம வினைகளைத்தானே பார்த்திங்கனாக்கா இப்படிலாம் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆக இதை நினைங்க. என்ன சொல்லப்போனால் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பார்த்திங்கனாக்கா உலகத்திலேயே பெரிய இடத்தை பிடித்தார். ஜனாதிபதி போஸ்டிங்கிறது பெருசு இல்லையா, அவருடைய அப்படியே அந்த இடத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அவருடைய சரித்திரத்தை நீங்கள் படிங்க. பெரிய பெரிய வேதனைகள், பெரிய சோதனைகள். நாம் ஒரு சோதனையில் இருக்கிறோம்னா மீளவே முடியாது, இவ்வளோதான நம்மளுக்கு கடைசி இடம்னு நினச்சா அது தப்பு. இது அப்துல் கலாம் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கு. ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு, அந்த வேலையில் பார்த்திங்கனாக்கா இவருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, பார்டரில் தட்டி போயிடுது. பார்டரில் தட்டி போகிறது என்னென்னா 12 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, 13வது ஆளாக இவர் இருக்கார். அப்போ என்ன அவர் நினைக்கிறாராம், இந்த வேலைக்கு கூடயே நம்ம தகுதி இல்லை, இந்த வேலைக்கே நம்ம தகுதி இல்லைன்னா நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, நம்ம எப்படி மேன்மை பெறுறது அப்படின்னு மனசுடைந்து போய் தற்கொலை வரைக்குமே போயிடுறார். அப்போ ஏதோ ஒரு மகான் தான் அவருக்கு வந்து ஆசி கொடுத்துருக்கிறார். அவர் மகானை என்ன சொல்கிறார், இது உனக்கு கிடைக்கலன்னா உன்னை கடவுள் துன்புறுத்திட்டாருன்னு நினைக்காத, இதை விட பெருசாக கொடுக்கறதுக்கு கடவுள் உன்னை இதை நிறுத்தி வச்சுருக்கலாம் இல்லைன்னு சொன்னாராம். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னா, வாய்ப்பு இருக்குது, இதுக்காக மனசை விடாத, இதுக்காக வந்து நீ முயற்சி பண்ணாமையும் இருக்காத அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் ஒரு மன தேர்வடைந்து மறுபடியும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு இமாலய வெற்றி பெற்று இந்திய நாட்டுக்கே ஒரு முக்கிய குடிமகனாக மாறி ஒரு சாதனை பண்ணார் இல்லையா.
இப்போ அந்த பழைய இடத்துலையே அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருந்தது, அந்த 12 பேருக்கு தான் கிடைச்சிருந்தது, 12க்குள்ளேயே இவரும் இருந்திருந்தா இவர் வந்து அதுக்குள்ளேயே தான் இருந்திருப்பார், இதற்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. அப்போ ஏதாவது ஒரு இடம் நிறுத்தப்படுது அப்படின்னா கடவுள் உங்களை சோதிச்சிட்டாருன்னு நினச்சா அது தப்பு. பெரிய வெற்றிகளுக்கு இதை நிறுத்தி வச்சுருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த இடைப்பட்ட காலம் உங்களுக்கு சோதனையாக இருக்குதுன்னா உங்கள் முயற்சியை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னா நீங்கள் தான் தோல்விதாரர். போனது போயிட்டு போகுது, இதை விட நம்மளுக்கு பெருசுக்கு கடவுள் கொடுப்பாருன்னு நம்பணும், கூடவே உங்கள் முயற்சியை நம்பணும், அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது, முயற்சியை நம்பணும், இடைவிடாத முயற்சி பண்ணணும். நடிகர் அமிர்தா பச்சனும் அப்படி தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இலங்கை வானொலி நிலையத்துக்கு ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறார், அங்கே ஏதோ ஒரு தொழில் கிடைக்குமோ, பேசுகிறதோ பிடிக்கிறதோ அப்படின்ட்டு. இலங்கை வானொலி நிலையம்னு இல்லை, ஏதோ ஒரு வானொலி நிலையம். அங்கே போனால் இதெல்லாம் ஒரு குரலா, நீ எல்லாம் ஒரு மனுஷனானே சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். அவர் அவரோட முயற்சியை கைவிடலை, தொடர்ந்து இது பண்ணி இன்றைக்கி இந்திய நாட்டில் முக்கியமாக பேசப்படுற ஒரு நடிகராக திகழ்ந்தார். அப்போ அவரும் நினைச்சாராம், கடவுள் இதுக்கு கூட நம்மளை லாக்கி இல்லாதவராக பண்ணிட்டாருன்னு முதல் நினைச்சாராம். அப்புறம் ஏதோ ஒரு போதகர் வந்து, ஏன் இப்படி நினைக்கிற, கடவுள் இதை கொடுக்கலன்னா உன்னை வந்து அமுத்தணுங்கிறது இல்லை, உன்னை மறுபடியும் பெரிய வெற்றிக்காக வச்சுருக்கிறாருன்னு நினச்சிக்கோ, ஆனால் உன் முயற்சியை கைவிட்டுறாத அப்படின்னாராம். மறுபடியும் முயற்சி பண்ணார், நடிகரானார், பெரிய பெரிய இடத்தை பிடித்தார் இல்லையா. ஆக மொதல் சொன்னதையும் நினைங்க, ரெண்டாவது சொன்னதையும் நினைங்க. ஆக ஒரு விஷயம் இதோடே நிறுத்தப்படுவது அல்ல, வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கும், வெற்றி பெறுவீர்கள், முயற்சி பண்ணுங்க. அதே போல் முன்னாடி சொன்ன மனிதாபிமானம், தந்தைக்கு தாய்க்கு முக்கியத்துவம், உடன்பிறப்புக்கு முக்கியத்துவம், அவர்களுடைய நல்ல பேர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் நினைங்க, உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிவேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து செய்யுள், மன்னவர்க்கு இணையான மகத்தான வாழ்வு, இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் அருளும் ரெண்டுதயமாகி அதனுக்கோர் ரெண்டில் பத்தில் தர்மதி உற்றால் ஈசன் தானும் மன்னவனாம் சமன், அருள் கடகம் உதிப்ப மறையவன் இருக்க பார்க்க திருமதி கேந்திரத்தில் சேக மன்னர் சரிசமானன், சொன்னது செய்யுள். இதோடைய பொருள், கடக ராசி லக்னமாக அமர்ந்திருக்க அந்த லக்னத்துக்கு 2 அல்லது 10 இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் அரசர்களுக்கு சமமான ராஜ வாழ்க்கை வாழ்வான். கடகம் லக்னமாகி அதில் குரு பகவான் வீற்றிருக்க அல்லது பார்வையிட லக்னாதிபதியான சந்திரன் லக்னத்திற்கு கேந்திரஸ்தானங்களில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் மன்னவனுக்கு சமமான மகத்தான வாழ்க்கைக்கு உரியவன் ஆவான். செயலின் முற்பகுதியும் நல்லாயிருக்கு, பிற்பகுதியும் நல்லாயிருக்கு. கிரகத்தன்மை என்ன சொல்லுது, கடக லக்னமாக இருந்து லக்னத்திற்கு 2 அல்லது 10 சந்திரன் இருந்தால் லக்னாதிபதி வலு பெறணும்னு நினைக்கிறோம், வலு பெறார். அதுவும் சாதாரண வலு இல்லை, மிகப்பெரிய வலு. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு செய்யுளின் முற்பகுதி சொல்லுது. அருமைதான். பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கும் கூட ஒரு ராஜ வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. அது வந்து இயல்பிலேயே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை வந்தால் கூட அது தானாக கூட தீருது. சோதனையை தாண்டி பார்த்திங்கன்னா தொழிலில் எனக்கு இழப்பு வருதுன்றாங்க, இன்னொரு பக்கம் இதில் நான் நினச்சி பார்க்க முடியாத லாபம்ன்றாங்க. மேலும் எது கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா நீ வந்து முன்னாடி நின்று செய்யணா, உனக்கு விழா குழு தலைவராக போட்டுடுறேன் அப்படின்றாங்க. போட்டுட்டாலும் அவரை எதிர்த்து பேசாமல் அவர் சொன்னபடியே எல்லாம் செய்கிறாங்க, சொல்லி நல்லா வந்துச்சுன்னா அவங்களே இது பண்ணுறாங்க. இது ஒரு மன்னனுக்கு ஈக்குவலானது இல்லையா. அப்போ என்னென்னா முன்ஜென்மத்தில் எல்லா இவனுக்கு தெரிந்த யாராக இருந்தாலும் சரி நல்ல உயர்வு கொடுத்தவன், மனிதாபிமானமாக நடந்து கொண்டவன், எல்லாவித சிறப்புகளும் இப்போ கும்பாபிஷேகமே நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு கிழிஞ்ச ஆடை கிழிஞ்ச உடை போட்டுக்கிட்டு வந்தவனை நீ உள்ளார விடாதுன்னு கூட இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவனையும் கூப்பிட்டு
முக்கியமாக அவனுக்கு பசி ஆற்றுங்க அப்படின்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும், குழந்தைகள், மங்கையர் எல்லாத்துக்கும் நல்லதாக செஞ்சுருப்பான். இந்த வாட்டி இவனுக்கு இப்படி கிடைக்குது. இது இருக்குது, நடக்கலை அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானை பௌர்ணமி நாளில் சென்று தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்தால் மிளிரும். இதற்கு ஈக்குவலாக வந்துடலாம். குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுக்கணும். செய்யுளின் பிற்பகுதி. கடகம் லக்னமாகி குரு பகவான் வீற்றிருக்க, கடகத்தில்னா குரு உச்சம், சொல்லவா வேணும் அருமை, அல்லது பார்வையிட எங்கேயாவது இருந்து பார்வையிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் அதுவும் பார்த்திங்கன்னா மீனத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக கடகத்தை பார்வை செலுத்தினா, அப்புறம் இந்த லக்னாதிபதியான சந்திரனும் பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் அமர்ந்திருந்தா அடடா, அவருக்கும் மன்னனாகும், மன்னனுக்கு ஈக்குவலான வாழ்க்கை தான் சொல்கிறாங்க. அப்போ அருமை. ஒரு கலெக்டராக இருக்கலாம், தேர்தல் அதிகாரியாக இருக்கலாம், இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசர்னு சொல்லப்படுற மந்திரிகள் அல்லது முதலமைச்சர் இவங்களையே கூட பார்த்திங்கன்னாக்கா அவங்க தான் வந்து வழி நடத்துவாங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு மனிதன் உயர்வதற்குண்டான போதனைகளை இவங்க அருமையாக செய்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் உயர்ந்ததை பார்த்து மன மகிழ்ச்சி கொண்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்ததுடைய விளைவு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. அப்போ இந்த மன்னருக்கு நிகரான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரி செஞ்சுருந்தால் அது நடக்கும். இப்படி இருக்குது, நடக்கிறதுல தாமதப்படுதுன்னா திருச்செந்தூர் முருகனை வியாழன் நாளில் சென்று வணங்க வணங்க, அப்படியே அவர் மன்னரே அவர் தான், மன்னரே அவர் தான், கவியரசர் தான் அவரை வந்து உயர்த்தி சொல்ல முடியும். ஆக அவரை போய் கும்பிட கும்பிட இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஆரம்ப நிலையில் கும்பிட்டா படிப்பை கொடுத்து பெரிய ஆளாக்கி மன்னனுக்கு நிகரான போஸ்டிங்கை கொடுத்துருவார். பிற்பகுதியில் கும்பிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பதவி மூலம் அந்த உங்களுக்கு இதற்கு நிகரான வாழ்க்கை கிடைக்கும். ஆக பெரிய நல்லதை பார்த்து வாழ்ந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு உண்டு அவர்களை கும்பிட கும்பிட. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையானை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா செல்வம் உள்பட அனைத்து நன்மைகளையும் பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகனை எதற்காக நீங்கள் கும்பிட்டாலும் சரி, வீட்டிலையே உங்களுக்கு மதிப்பு இல்லைனாலும் அவரை கும்பிட கும்பிட மதிப்பு வரும். வீட்டை விட வெளியில் உங்களுக்கு மதிப்பு அந்தஸ்து உயரணுன்னாலும் அவரை கும்பிட கும்பிட மதிப்பு வரும். இந்த ரெண்டு கடவுள்களையும் கும்பிடும்போது முகம் மிளிரும். மற்றவங்க உங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னு தோன்றும். உங்கள் தகுதிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருவாங்க. ஆக திருப்பதி கும்பிட்றதுனா பௌர்ணமியில் கும்பிடுங்க. பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிட்றதுனா வியாழக்கிழமை நாளில் கும்பிடுங்க. ஆக பெரிய நன்மைகளை பெற்று வாழும் வாய்ப்பை கொடுத்துருவாங்க. அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். பார்ப்பதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை வணங்குவேன். நன்றி, வணக்கம்.